जमीन रायपेट श्री पड़वे अम्मन रेणुका आलय पदा नवरात्रि उत्सव विड़ा भक्त कल अम्मन महिषासुरने वधम से भक्तुनिपुर चेन्नई क्रोमपेट जमीन रायपेट श्री पड़वे अम्मन रेणुका आलय आलय निर्वाहिक सार्वजन पदा नवरात्रि उत्सव विड़ा नलय गु इसई कचेरी नाटक नाट्यम पूजि अम्मने दर्शन इम्मन को सभीषेक अरंगारम वाहन एलि महिषासुरने वधम से नरान भक्त कल स्वामी दर्शन कन्नूर लारी मीद मोदी विपत्ति मुर् पड़कायर कोयूर नोकी लारी कन्नूर इंदोद कटपाट इलाइडर एरी मरपक इंगे वे लारी मीद भयंकर मोदी पयणम पयण लारी ओटर क्लीनर पड़कायम पयिव मुपत्तिगोर पालकाड़ विसारण तिरुवल्लूर मावट्टम पोन्नेरियिल पाताल साक्कडै तिट्टत्तै विरैंदु निरैवुपडुत्तिड वेंडुम एन पोदुमक्कल कोरिक्कै विडुत्तुल्लनर पोन्नेरि नगराட்சியில் 27 வார்டுகளில் பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டத்திற்கான பணிகள் கடந்த 2013 ஆம் ஆண்டு 54 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் நடைபெற்று வரும் இந்த பணிகளை 2016 ஆம் ஆண்டுக்கு முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதோடு தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடப்படாமலும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இதனால் நிலையில் வாகனங்கள் செல்ல வர முடியாததால் நோயாளிகள் அவசர தேவைக்கு ஆஸ்பத்திரிக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பொன்னேரியில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை 10 ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் இருப்பது பொதுமக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சாலையை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தோண்டிட்டாங்க நடந்தும் போக முடியல இருசக்கர வாகனமும் பயன்படுத்த முடியல பேருந்தும் போகல இந்த பேருந்து நம்பி சுமார் 20 கிராமங்கள் இருக்குதுங்க ஒரு கிராமத்துல இருந்து மக்கள் வந்து பேருந்து வர மாட்டாங்க நடந்து வராங்க இந்த காலத்துல நடந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதுக்கு ஒரே காரணம் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு தான் இது வந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இச்சாலையை விரைந்து செயல்படுத்தி இந்த சாலையை செப்பன என்று கேட்டுக்கொள்கிறேன் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்துள்ள மாதூர் வடக்கு கிராமத்தில் இருந்து இந்திய ராணுவத்தில் கடந்த 22 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற சொந்த ஊர் திரும்பிய ராணுவ வீரர் சரவணனுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் காரியப்பட்டினம் கடைத்தெருவில் அவருக்கு மலர் மாலை சால்வை அணிவிக்கப்பட்டு பட்டாசு வெடித்து ஊர் பொதுமக்கள் புடைசூழ தனது சொந்த கிராமத்திற்கு 4 கிலோமீட்டர் தூரம் இருசக்கர வாகனங்கள் மூலம் செல்ல ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார் வழிநெடுகிலும் பொதுமக்கள் மாலை சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை வரவேற்று தேசபக்தியை வெளிப்படுத்தினர் அடையாறில் உள்ள தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்ற அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில தலைவர் நாகராஜன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அம்மன்றத்தின் மாநில பொது செயலாளர் நடராஜன் மாநில தலைமை ஆலோசகர் ஆதவன் மாநில துணைத் தலைவர் சுந்தர் நிர்வாகிகள் பிரியன் மற்றும் பத்திரிகையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது இந்தியாவின் அதிக வேகமாக வளர்ந்து வரும் வேளாண் தொழில்நுட்ப தளமாக வேவூல் நிர்வாகம் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கு நவராத்திரி பூஜை கொண்டாடப்பட தொகுப்பு வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளி மாணவ மாணவிகளின் சைக்கிள்களை மர்ம நபர்கள் திருடி வரும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முதியவர் ஒருவர் சைக்கிளை திருடி செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகி உள்ள நிலையில் அதனை ஆதாரமாக கொண்டு சைக்கிள் திருடுவோரை கண்டுபிடிக்க வேண்டும் என காவல்துறைக்கு வாணியம்பாடி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காலாண்டு விடுமுறையில் சைக்கிள் ஓட்டி பழக்க மாணவர்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அதனை பயன்படுத்தி மாணவர்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட விலையில்லா சைக்கிள்களை திருடி வேறு பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு விற்க இந்த திருட்டு நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர்